கடைசியாக பார்த்து வருகிறோம். டிஎன்பிஎஸ்சி தலைவராக எஸ் கே பிரபாகரை நியமித்து தமிழக ஆளுநர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தமிழக அரசின் பரிந்துரையை ஏற்று ஆளுநர் ஆர் என் ரவி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தமிழக ஐஏஎஸ் அதிகாரி அணி எஸ் கே பிரபாகர் அவர்கள் தற்போது டிஎன்பிஎஸ்சியினுடைய தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த ஓராண்டுக்கும் மேலாக டிஎன்பிஎஸ்சியினுடைய தலைவர் நியமனம் செய்யப்படாமல் இருந்து வந்த நிலையில் தற்போது டிஎன்பிஎஸ்சிக்கு தலைவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த தலைவர் இல்லாத காரணத்தினால் பல்வேறு பணிகள் பாதிக்கப்படுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தது. இந்த நிலையில் தமிழக அரசு இந்த நியமனத்தை செய்திருக்கின்றது. ஏற்கனவே ஓய்வு பெற்ற டிஜிபி திரு சைலேந்திர பாபு அவர்களை நியமனம் செய்ய தமிழக அரசு பரிந்துரை செய்திருந்தது. ஆனால் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அதனை ஏற்க மறுத்து அந்த கோப்புகளை திருப்பி அனுப்பியிருந்தார். இந்த நிலையிலேதான் மீண்டும் எஸ் கே பிரபாகர், மூத்த ஐஏஎஸ் அதிகாரி, அவர் ஏற்கனவே உள்துறையில் பணியாற்றியிருக்கிறார், அதே போல தமிழக வருவாய் பேரிடர் துறையிலே பணியாற்றியிருக்கிறார். இதுபோன்று பல முக்கிய துறைகளில் அவர் ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். அவர் தற்போது டிஎன்பிஎஸ்சியினுடைய தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த டிஎன்பிஎஸ்சியில கிட்டத்தட்ட ஒரு 14 மெம்பர்கள் இருந்தாலும் கூட இந்த தலைவர் பதவி என்பது மிக முக்கியமான ஒரு பதவி. முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு அந்த தலைவர் என்பது மிக முக்கியமான ஒரு பதவியாக பார்க்கப்படுகின்றது. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரையிலே சுமார் 20 லட்சம் தேர்வர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தேர்வுகளை எழுதுகிறார்கள். குரூப் 1 முதல் குரூப் 4 உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளை டிஎன்பிஎஸ்சி ஆணையம் நடத்தி வரக்கூடிய நிலையில் இதற்கு சேர்மனாக திரு எஸ் கே பிரபாகர் ஐஏஎஸ் அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இவருடைய அந்த பதவிக்காலம் பொறுத்தவரையிலே அடுத்த 6 ஆண்டுகள் பதவியில் இருப்பார், அல்லது 62 வயது வரை. இவற்றில் எது முதலில் வருகிறதோ அதுவரை அவர் பதவியில் இருப்பார் என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.